தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவியோட பெட்டியை திறந்து பார்த்த கணவருக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. அம்பலமான பல ரகசியங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஹைதராபாத்ல வசிச்சுட்டு வருபவர் தான் நரசிம்ம வேணுகோபால். இவர் தனது வயதான பெற்றோர்களை நல்லா கவனிச்சு கொள்ளும் பெண் தேவை அப்படின்னு திருமண தகவல், அதாவது மேட்ரிமோனி அந்த மாதிரி வெப்சைட்ல பெண் தேவை அப்படின்னு இணையதளத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இதனை தொடர்ந்து கடந்த ஆண்டு அவருக்கு அருணா அப்படின்ற நர்சிங் படித்த பெண் இணையதளத்துல மூலம் அறிமுகமானாங்க. மேலும் உங்களுடைய பெற்றோர்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி அவரை நம்ப வச்சு நரசிம்ம வேணுகோபால திருமணம் செய்து கொண்டாங்க. பின்னர் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நரசிம்மாவோட 4 மாதங்கள் மட்டுமே குடும்பம் நடத்திய அருணா அவரோட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு அவர் போட்ட நகைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. மேலும் எப்போதாவது திரும்பி வருவாரு அப்படின்னு காத்திருந்த நரசிம்மா அருணா விட்டு சென்ற பெட்டியை ஒன்று திறந்து பார்த்திருக்காரு. அதுல அவரு ஏற்கனவே 3 பேரை திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் இருந்திருக்கு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து போலீசாரிடம் புகார் அளிச்சிருக்காரு நரசிம்ம வேணுகோபால். போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தப்பி ஓடிய அருணாவை பிடித்து தீவிர விசாரணை நடத்திருக்காங்க. அப்போது அவர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றவரை முதலாவதாக திருமணம் செய்து கொண்டு 15 லட்சம் வரை ஏமாற்றி இருக்கிறாங்களாம். பின்னர் வாரங்கலை சேர்ந்த ஹரீஷ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டு 20 லட்சம் ஏமாற்றி 2 மாதங்களிலே சண்டை போட்டு பிரிந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த பவன் குமார் அப்படின்றவரை திருமணம் செய்து 50 லட்சம் ஏமாத்திருக்காங்களாம். இதெல்லாம் தெரிய வந்த உடனே போலீசாரே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் திருமண தகவல் இணையதளத்துல 2வதாக திருமணம் செய்ய நினைத்தவர்கள், வழுக்கை தலையுடன் காணப்படுபவர்கள் போன்ற நபர்களை குறிவைத்து அருணா தனது ஆசை பேச்சால கவர்ந்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்களாம். அது மட்டுமின்றி மேலும் 5 வாலிபர்களுக்கு திருமணம் ஆசை காட்டி தூண்டில் போட்டிருக்காங்களாம். இந்த நிலையிலேயே அவர் போலீஸ்ல சிக்கி கொண்டாரு. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் இவங்க தூண்டில் போட்ட அந்த 5 வாலிபர்களை ஒருத்தர் போலீஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அருணா செஞ்ச இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.